மித்ரன் ஜவஹர் டிரெக்ஷனில் ஜி ஃபைவ்ல டைரக்ட் ஓடிடியாக ரிலீஸ் ஆன மதில் மூவியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கே எஸ் ரவிக்குமார் அப்புறம் மைம் கோபி நடிப்புல வந்திருக்க படம் மதில். இது ஒரு ஜெனரல் சோசியல் டிராமா. இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தா, சின்ன வயசுல இருந்தே தன்னோட உரிமைக்காக சண்டை போடுற நம்ம படத்தோட ஹீரோ தான் ஒரு லட்சியத்தோட கட்டின சொந்த வீட்டோட காம்பவுண்ட் வால்ல கை வைக்கிற லோக்கல் பொலிட்டீசியனை என்ன பண்றாரு, தன்னோட வைராகியத்துல ஜெயிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான். படத்துல பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா கேரக்டரைசேஷன் தான். கே எஸ் ரவிக்குமாரும் சரி, வில்லன் ரோல் பண்ணிருக்க மைம் கோபியும் சரி, அவங்க அவங்க கேரக்டராகவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். மைம் கோபி காவல்துறை உங்கள் நண்பன்ல நெகட்டிவ் சைட் போலீஸ் வந்து நம்மளோட வெறுப்பை சம்பாதிச்ச மாதிரி இந்த படத்திலையும் பொலிட்டீசியனா வந்து நம்மளை வெறுப்பேத்திருக்காருன்னு தான் சொல்லணும். மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர ஈஸிலி பிரெடிக்டபிளா தான் எடுத்திருக்காங்க. அங்கங்க மத்த படங்களோட சாயலும் வர மாதிரி தான் இருக்கு, எதுவும் புதுசா இருக்க மாதிரி தெரியல. இந்த மூவி ஒரு சோசியல் டிராமாவா இருந்தாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாட்டிக் ஜோன்ல தான் எடுத்திருக்காங்க. இப்படிலாம் படத்துல மட்டும் தாண்டா நடக்கும்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஓவராலா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இன்னுமாடா இந்த மாதிரி படம் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி சோசியல் மெசேஜஸ் எல்லாம் 15-20 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்லயே சொல்லிடுறாங்க. 2 மணி நேரம் படம் எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஸ்டோரி எழுதி இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுக்கலாம். இது இந்த மூவி பத்தின எங்களோட கருத்து. நீங்க இந்த மூவி பத்தி என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.